வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சிவியில் நவம்பர் மாத ராசி பலன் கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுமோ வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹெட்லைன் சிவி ஆப், இந்த ஹெட்லைன் சிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விடுபட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அது வந்து வருட பலனாக இருக்கலாம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன் சிவி ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டுருக்கோம். மாதம் மாதம் இந்த ராசி பலன் ப்ளஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஒரு தசை நடக்குது. இப்போ 9 கிரகங்களில் எந்த தசை நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதை உங்கள் லக்னம் வச்சு உங்கள் பர்த் சார்ட் ஓரளவுக்கு நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படிலாம் நம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ₹1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேடு. கான்டாக்ட் 7358-23-5761. நவம்பர் மாத ராசி பலன்கள். ரிஷபம், கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் வந்து ஒரு ரிலீஃப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ப்ளஸ் அண்ட் மைனஸாக போகிற மாதிரி தெரியும், பட் ஆனால் குழப்பத்தில் தானே தெளிவு வரும். அந்த மாதிரி இந்த ரிஷபத்துக்கு இந்த மாதம் நடக்கும். என்னென்னா, சனி வந்து கேதுவை கடக்க ஆரம்பிக்கிறார். இப்போ சனி கேதுவோட இவ்வளோ க்ளோஸாக இருந்து ஒரு சிங்கிள் டிகிரி மூமெண்ட்டில் வந்து க்ளோஸாக இருந்து இப்போ இப்படி போகிற சனியாகவும் கேதுவாகவும் இந்த மாதம், சனி கேதுவை கடந்த உடனே கேதுவுடைய அந்த எனர்ஜியை வந்து சனி உள்வாங்காது, இல்லை சனியுடைய எனர்ஜியை வந்து கேது எடுக்க முடியாமல் போகும். அப்போ பிரிஞ்சு இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும். காலபுருஷ தத்துவப்படியும் பார்த்தீங்கன்னா, அந்த ராகு கேதுக்குள்ளேருந்து கிரகங்கள்லாம் விலகி வெளியே வரும், குருவும் உள்ளே வந்துடுவார். அதாவது தனுசு வீட்டில் இருக்கிற சனி ரிஷபத்துக்கு வந்து 8ஆம் இடமாக இருந்தாலும் குரு உள்ளே வரும்பொழுது எட்டுக்கூடியனுடைய சப்போர்ட் அது உங்களுக்கு சார்ஜ் ஆகுது எனர்ஜி. இப்போ உங்களுடைய ராசிநாதங்கள்லாம் பாருங்கள், ஃபேவரபிள் பிளானட்ஸில் புதன் எடுத்துங்க. இந்த மாதம் புதன் பார்த்தீங்கன்னா வக்ரம், அதுலேயும் 7ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, வக்ரம் பிடிச்சி 6ஆம் இடத்துக்கே போயிடுறாரு, சூரியனோட சேர்றாரு, சூரியன் மறுபடியும் 6ஆம் இடத்து. ஸோ ஹெல்த் ரொம்ப இந்த மாதத்தில் கேர் எடுக்கணும். உடனே நினச்சிப்பேன் குரு எட்டில் போயிட்டால் தான் உடம்பு நோய் வருது, அது குரு எட்டில் போகிறதுனால கிடையாது. நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய பஞ்சமாதிபதி புதன், உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதி, நீங்கள் சாப்பிட்ற உணவுக்கு அதிபதி, அந்த புதன் வக்கரமடைஞ்சு பின்னோக்கி போகும்பொழுது சூரியனோட இணையிற புதன், சுகஸ்தானாதிபதி சூரியன் நீச்சம் பெற்று சூரியனோட இணையிற புதன் செவ்வாய் என்ன பண்ணுறாருனா, அந்த ராசிக்கு அதாவது ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு 10ஆம் தேதி 10th of November உள்ளே வந்துடுவார். கிட்டத்தட்ட 3 கோள்கள் 10th of November ஒன்றா இருக்கும். 7ஆம் தேதியே சூரியன் புதனோட சப்போ ஹெல்த், 6ஆம் இடத்துல எதிர்ப்பு, நோய்கள், கடன்கள், பிரச்சனைகள், கடன் தீர்வு, எதிர்ப்புகள், இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்றதை இண்டிகேஷன்ஸ் காமிக்குது. பட் சுய ஜாதகத்தில் பலம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பர்த் சார்ட்டில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு லக்னத்தை சேர்ந்து அந்த லக்ன யோக கிரகங்கள்லாம் வலுவாக இருக்குன்னா, நல்ல திசையில் இருக்கிறீங்கன்னா, இந்த 6ஆம் இடம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். ஒரு எதிர்ப்பு வந்து அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதை தான் உங்களுக்கு வந்து பர்த் சார்ட் முதல்ல எடுத்து பார்த்துங்கன்னு சொல்கிறோம். ஜனகால ஜாதகம்ல உங்கள் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, ஹாரோஸ்கோப்போட ஸ்ட்ரென்த் என்ன, எவ்வளோ பலத்தோடு பிறந்திருக்கீங்க. இப்போ lifehoroscope.in அதுக்கு தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி முதல்ல அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த ராசி பலனை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பரில் இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துலேயே தான் இருக்க போது, 21ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போயிடும். ஸோ ராசிநாதன் 8ஆம் இடத்துல. பொருளாதாரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பயங்கர செலவு வரும். நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் ராசிக்கு சரியான செலவு காத்துட்ருக்கு. மருத்துவத்துக்காக செலவு பண்ண வேண்டி வரும், உங்கள் பேரண்ட்ஸுடைய ஹெல்த்துக்காக செலவு பண்ண வரும், உங்கள் பிள்ளைங்களுடைய ஹெல்த்துக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும், அவங்களுடைய படிப்புக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவோம் செலவு பண்ண வேண்டியிருக்கும், கடன்களை அடைக்க செலவு பண்ண வேண்டியிருக்கும். பணம் கையில் நிற்காது. நவம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் சேர்த்து வச்ச கொஞ்சம் காசு கூட செலவாகும், துளியாவது செலவாகும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பொருளாதார கிரகம் 8th ஹவுஸில் போகுது, சுப செலவோடு கொஞ்சம் நடக்கும். சுக்கிரன் மறுபடியும் 8ஆம் இடம், சனி ஆல்ரெடி அங்கே தான் இருக்கார், கேது இருக்கார்,
புதன் வக்கரம் அடைஞ்சு சூரியனோட ஆறாம் இடத்துல, செவ்வாயோட இணையறார் மூன்றாம் இடத்துல, அதாவது மூன்று கோள்கள். சுக்கிரன் ஏழாம் இடத்துலேருந்து 21வது 8. ஸோ கிட்டத்தட்ட இந்த 6-8 இந்த பலன்களை பார்க்கும் பொழுது, விரயங்கள், திடீர் எதிர்பார்க்காத விரயங்கள், இல்லை ஒரு சிலருக்கு வந்து டூர் பண்ணி கூட செலவு பண்ணுவாங்க. ஏன்னா 6வதுனா 12வது இடத்தை பார்க்கும்போது சுய ஜாதகம், நல்ல யோகம் இருக்குது, நல்ல திசா புத்தி இருக்குது, டூரிசம், நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம் பண்ணுவோம், பணத்தை கரைப்போம், செலவு பண்ணுவோம், இல்லை ஃபேமிலி மெம்பரில் யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், கொடுப்போம், இதெல்லாம் கூட நடக்கும். ஸோ இந்த மாதம் பொருளாதார ரீதியாக பணத்தை சேர்த்து வைக்க முடியாத மாதம். நான் என்ன சொல்கிறேன், எப்படியும் பணம் செலவாக போகுதுன்னா, நல்ல செலவாக நீங்களே முன்னாடியே எடுத்து பண்ணிவிடுங்க, கொஞ்சம் தானம் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுங்கள், உதவிகள் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன அந்த செலவில் வேறு ஒருத்தர் குறைக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து இதுவா அதுவா இப்படியா அப்படியா இங்கே போகலாமா அங்கே போகலாமா இதை செய்யலாமா அதை செய்ய, இந்த குழப்பம் பயங்கரமாக வரும். ஏன்னா இந்த 6000-8000 வந்து எப்பவுமே ஒரு ராசிக்கு வந்து கோள்கள் வந்து பொசிஷன் ஆகிடுச்சின்னு சொன்னோம்னா மற்ற எந்த இடமும் ஃபில் ஆகலை பாருங்க. சரி, ராகு 2nd ஹவுஸில், கேது 8th ஹவுஸில், சுக்கரன் 8th ஹவுஸில், 21வது பிறகு அதுவரை சுக்கரன் 7லேருந்து தாக்கு பிடிக்கும். ஸோ 21st வரைக்கும் இந்த சுக்கரனுடைய ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் என்னென்னா, மற்ற கோள்கள் பண்ணுற குழப்பம், பிரச்சனை, தொல்லை, நிம்மதி இல்லாத தன்மையெல்லாம் தாக்கு பிடிக்கும். எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்கணுன்ற மாதிரி அது ஒரு பலத்தை கொடுக்கும், தாக்கு பிடிக்கும். இப்போ 21st அப்புறம் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும்னு கொஞ்சமாவது லூஸ் பண்ண வைக்கும். பட் இதை நினச்சாலும் ஒன்றும் பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த மாதம் தான் உங்களுக்கு நிம்மதியே. ஒன்று கிடைக்குமா கிடைக்காதா, இருக்குமா இருக்காதா, நடக்குமா நடக்காதான்றது தான் இந்த மாதம் தெளிவாக தெரிஞ்சிடும். எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடுவீங்க, அந்தளவுக்கு குழப்பம் பண்ணி தெளிவுபடுத்தும். பாருங்க, அதே 21st என்ன பண்ணுறாரு, புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு தெளிவாகி முன்னாடி வர ஆரம்பிச்சிருவார். இது வந்து ஒரு பாயிண்ட். மறுபடியும் நீங்கள் அதர் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம வந்து பார்க்கும்பொழுது 21st புதன் இங்கே வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சோட சூரியன் என்ன பண்ணுறாருனா 17th நவம்பரில் சுக்கரனோட இணைய ஆரம்பிச்சிருவார். ஸோ ஏதாவது கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக இஷ்யூஸ் இருந்தால் 17th நவம்பருக்கு அப்புறம் அது நிவர்த்தி அடைய ஆரம்பிச்சிடும். பொருளாதார செலவை தடுக்க முடியாது, அது சுப செலவெல்லாம் மாறும். குரு 8வது இடத்துக்கு போனோன்னா 8க்குடியவன் 8வது இடத்துல போனால் 8th ஹவுஸ் ஆக்டிவ் பண்ணிவிடுவார். இப்போ 8th ஹவுஸ்னால் என்ன, ஹிடன் லக் இருக்குது, ஹிடன் ப்ராப்ளம், இது வரைக்கும் மறைஞ்சிருந்த பிரச்சனை நிறையப்பா, எனக்கு என்ன எனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, தோல்வியாக இருக்குது, மன வருத்தமாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னே கெஸ் பண்ண முடியல என்னால், அப்படியெல்லாம் இருந்ததெல்லாம் ஒரு லைட்டில் தெரியும் இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது குரு. ஸோ இந்த மாதம் ஒரு மாதிரியான ஒரு மாதமாக இருக்கும், நவம்பர் மாதம் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போய் கடைசியாக தெளிவுபடுத்துகிற ஒரு தெளிவான கிளியரான ஒரு மாதமாக இந்த நவம்பர். அது ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஃபேமிலி மேட்டர்ஸாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், மணி ஃப்ளோவாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், நோய்கள் எதுவாக இருந்தாலும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சிறந்த மாதம் நவம்பர் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு அடிப்படையில் கோள்களுடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ். உங்களோட ஜனனகால ஜாதகம்னு ஒன்று இருக்கும், அதில் உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கும், அதோட வீக்னஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸாக்டாக என்ன பரிகாரம் பண்ணுறது. இப்போ வந்து யோக தசைகள், அவயோக தசைகள் அப்படின்னு பிரிஞ்சுருக்கோம். ஒருவேளை கெட்ட தசை நடக்குது, எல்லாமே கெடுதலாக இருக்குது, ராசி பலனில் சொல்கிற கெடுதல் நடக்குது, நன்மை நடக்கலை, அது எப்படி பரிகாரம் பண்ணி முடிவு பண்ணுறது, ஒரு முறியடிக்கிறது, அதுக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் இருக்குது. சில பேருக்கு ஜெம்ஸ்டோன் கூட கை கொடுக்குது, சில பேருக்கு ருத்ராட்சா கை கொடுக்குது, சில பேருக்கு எந்திர பரிகாரங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஆலய வழிபாடுகள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கூட அந்த மாற்றங்கள் வருது. இப்போ கோவப்படுறது தான் ஒரு ஜாதகத்தில் ப்ராப்ளம்னா, கோவப்படுறது தேத்திட்டால் அந்த ப்ராப்ளம் சால்வ்டு, அதிகம் பேசுறது தான் பிரச்சனை, பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. அது மாதிரி ஓவர் திங்கிங் இல்லைனா ராங் டைமில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து நிறுத்தலாம். இது வந்து பரிகாரங்கள், அதாவது ரெமெடி, நம்ம ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஸ்ட்ரென்த்து வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அது பர்சனல் ஹாரோஸ்கோப்புடைய ஒரு கன்சல்டேஷன் தான் அப்படி பண்ண முடியும். இந்த பொது பலனில் ஒரு பேசிக்காக என்னென்ன கிரகங்கள் நகர்ந்து அதோடைய நன்மைகள் தீமைகள் என்றால் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். என்ன ஜெம்ஸ்டோன் நம்ம பயன்படுத்தி, என்ன ருத்ராட்சா பயன்படுத்தி, எதுவாக இருந்தாலுமே நம்ம தனியாக ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது தான், ஏன்னா மேஷ ராசிக்குன்னு இப்போ என்ன கோரல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எல்லோ சஃபேர் போடுங்கன்னு ஒரு புது பலன். பட் பர்சனல் சார்ட்டில் எந்த கிரகம் யோகமாக நல்லா இருக்குது, ஸ்கோர் பண்ணியிருக்கு, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்குறது. இதை தவிர நீங்கள் வந்து மாதந்தோறும் இந்த ராசி பலனை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது நம்ம வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி என்ன தசை ரெண்டாக என்ன பலனோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எடுத்துகிட்ட நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை காலாவோ பண்ணி என்னை ரீச் பண்ணலாம். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள்,
இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம் பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசிக்கு குரு இடம் பெயரும் பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம்